ஹாய் காய்ஸ், எல்லாரும் வணக்கம். என் பேர் அர்ஜுன் குமார். இன்னைக்கு நாம இந்த இடத்துல யாரை பத்தி பார்க்க போறோம், ஒரு சீரியல் கில்லர் பார்த்தா நான் இந்த இடத்துல சொல்ல போறேன். அமெரிக்காலேயே ஒரு மோசமான சீரியல் கில்லர் அண்ட் ரேபிஸ்டான டேட் பண்டி பார்த்தா நான் இந்த இடத்துல சொல்றேன். 1974 இருந்து 1978 வரைக்கும் வந்து பெண்களை வந்து கடத்தி ரேப் பண்ணி கொடூரமாக கொலை பண்ணி அந்த பணத்தோட தப்பான ரிலேஷன்ஷிப்பில் இருந்தவங்க அந்த டேட் பண்ணின்றவன் வந்து இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க வீடியோ போகலாம். டேட் பண்ணின்ற வந்து எப்போ பிறந்தாருன்னா 1946 வந்து நவம்பர் 24 அன்னைக்கு வந்து பர்லிங்டனில் வெஸ்டாமில் வந்து யூஎஸில் வந்து பிறக்கிறாரு. 20th century அமெரிக்காவில் வந்து மோசமான ஒரு சீரியல் கில்லர் அண்ட் ரேபிஸ்ட் தான் வந்து டேட் பண்ணின்றவன். 1974 இருந்து 1978 வரைக்கும் வந்து பெண்களை வந்து கடத்தி ரேப் பண்ணி கொடூரமாக சாவடிச்சு அந்த பணத்து கூட வந்து தப்பான ரிலேஷன்ஷிப்பில் இருந்தவன் இந்த டேட் பண்ணின்றவன். டேட் பண்டி வந்து எப்படி பிறந்தாருன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி ப்ரெக்னென்ட் ஆகி பிறந்தவர் தான் வந்து டேட் பண்டின்றவர். இது வந்து அவங்க மதத்தில் வந்து தப்பானதுன்னு சொல்லிட்டு அவனோட அப்பா அம்மா அதாவது தாத்தா பாட்டி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு வெளியிலலாம் வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இவனோட டேட் பண்டி வந்து நாங்கள் வந்து தடுத்து எடுத்துகிட்டு வந்துட்டோம், நாங்கள் வந்து வளர்க்க போகிறோம்னு சொல்லி எல்லாரையும் வெளியே வந்து சொல்லி சமாளிச்சுக்கிறாங்க. வீட்டில் வந்து டெட் பண்ணி வந்து எப்படி வளர்றாருன்னா, அக்கான்னு சொல்லி தான் வளர்றாரு. அதாவது அவங்க அம்மா வந்து அக்கான்னு சொல்லி வளர்றாரு, தாத்தா பாட்டி வந்து அப்பா அம்மான்னு சொல்லி தான் வளர்றாரு. இதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து டெட் பண்டிக்கு வந்து தெரிய வருது, இது வந்து அக்கா இல்லை என்னோட அம்மான்னு சொல்லி தெரியாது. ஆனால் டெட் பண்டி வந்து கடைசி வரைக்குமே அவனோட அப்பா இருந்துன்னு சொல்லி தெரியவே வரல. இதெல்லாம் கேட்க கேட்க தான் வந்து டெட் பண்டி வந்து மென்டாலிட்டியாகவே வந்து கொஞ்சம் வந்து பாதிக்கப்பட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அவங்க அம்மா வந்து ஜானி பண்டின்றவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த ஜானி பண்டின்றவங்க வந்து என்ன பண்ணுறாருன்னா, டேட் பண்டியை வந்து நாங்கள் தத்து எடுத்து வளர்க்குறோம்னு சொல்லி அவங்க வந்து தத்து எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. டேட் பண்டின்றவர் வந்து ஃபிசியோலாஜிக்கல் கூட முடிக்கிறாரு. அதுவும் இல்லாமல் யாருன்னா வந்து சூசைட் பண்ணிக்க போகிறாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து கால் பண்ணி வந்து கவுன்சிலிங் கொடுக்குறாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுறது தப்புன்னு சொல்லி கவுன்சிலிங் கொடுக்குறவர் தான் வந்து டேட் பண்டின்றவர் வந்து அவர் வந்து ஃபிசியோலாஜி கூட முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து லா படிக்க போனார். ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து அவர் வந்து ஸ்டெஃப்னின்ற ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த பொண்ணு வந்து எனக்கு வேணாம்னு சொல்லி பிரேக்கப் பண்ணிட்டு போகிறாங்க. அவர் வந்து லா படிக்க ஆரம்பிக்கிறாரு. லா படிக்கிறப்போ வந்து 15-25 பெண்கள் எல்லாமே வந்து காணாமல் போய்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு நாள் பட்ட பகலில் ஒரு பீச்சில் வந்து டெட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, கார் வந்து தூரமாக நிப்பாட்டிட்டு, அதாவது யாருமே அங்கே ஜனங்களே நடமாட்டமே இருக்காது, அந்த இடத்துலேருந்து கார் நிப்பாட்டிட்டு வந்து வந்து ஹெல்ப்னு கேட்குறான். ரெண்டு பொண்ணுகிட்ட வந்து ஹெல்ப்னு கேட்குறான். அந்த பொண்ணுகளும் போகிறாங்க, வந்து கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறான். அப்போ வந்து அவனை பார்த்தவங்க வந்து எந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா, போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்களா, அப்போ வந்து எந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா, இவன் வந்து அப்படி இருந்தான் இவன் வந்து இப்படி இருந்தான்னு சொல்லி வரைஞ்சி காட்டுறாங்க. அப்போ வந்து அவனோட எக்ஸ் லவரான எலிஜபெத்ன்றவங்க வந்து சொல்கிறாங்க, இவனை பற்றி நல்லாவே தெரியும், வந்து டெட் பாடின்றவன் தான், இவனை பற்றி நல்லாவே ஃபுல் டீடைல்ஸ் எனக்கு தெரியும் சொல்லி போலீஸ்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அதாவது டெட் பண்ணின்றவன் வந்து நிறைய பெண்களை வந்து லவ் பண்ணிக்கிட்டே தான் இருந்தான், நிறைய பெண்களை வந்து லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். அதுவும் இல்லாமல் இந்த போலீஸ் வந்து இவனை வந்து விசாரித்தப்போ வந்து இவன் பார்க்கறதுக்கு ஃபுல்லாக டீசெண்டாக இருக்கான், இவன் வந்து கொள்ளையாக பண்ணியிருக்க மாட்டான், வந்து பெண்கள்லாம் கடத்துகிற மாதிரியாக தான் இருக்கான்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து என்கொயரி பண்ணப்போ வந்து இவன் வந்து நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு விட்டுறாங்க, இவனை வந்து விட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பெண்கள் வந்து காணாமல் போய்கிட்டே தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து காணாமல் போன பொண்ணுங்கள் எல்லாமே வந்து ஃபாரஸ்ட்டில் வந்து எலும்போடுகளாக வந்து கடிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய பெண்கள் பொண்ணுங்களோட எலும்போடு வந்து ஒரு ஒரு ஃபாரஸ்ட்டில் வந்து கடிக்க ஆரம்பிக்குது. அவங்களோட முடி அந்த எலும்போடலாம் டெக்ஸ்ட் பண்ணப்போ அந்த காணாமல் போன பொண்ணுங்க தான் சொல்லி அவங்கள கன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பொண்ணுங்கள் வந்து டெட் பண்ணி தான் பண்ணிருக்கணும்னு சொல்லி மறுபடியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் வந்து உடனே என்கொயரி பண்ணப்போ வந்து அவன் வந்து இல்லை பார்க்கறது டீசெண்டாக மறுபடியும் விட்டுறாங்க. ஆனால் ஒரு தடவை வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறான்னா, வந்து போலீஸ் வந்து செக் போஸ்ட்டில் வந்து மாட்டிக்கிறான் டெட் பண்ணின்றவன் வந்து. அவனை மாட்டினப்போ அந்த போலீஸ் வந்து அவனோட கார் செக் பண்ணப்போ வந்து அவனோட காரில் வந்து ஒரு பேக்கில் வந்து கயிறு சுற்றி அதெல்லாம் இருந்தது பார்த்துட்டு அவன் வந்து விசாரித்தப்போ வந்து அவன் சொல்கிறான், நான் என்னத்துக்கு இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி அவன் வந்து போலீஸில் சொல்கிறான். ஆனால் அதுக்கப்புறம் வந்து போலீஸ் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, அவன் வந்து கவுனிக்க ஆரம்பித்தாங்க. டேட் பண்ணி வந்து என்னென்னலாம் பண்ண ஆரம்பிக்கிறான்னு சொல்லி கவுனிக்க ஆரம்பிக்கிறாங்க. டேட் பண்டி வந்து அதுக்கப்புறம் வந்து உஷாராட்டா, இதுக்கப்புறம் நம்ம இந்த காரை வச்சுருந்தா நம்ம வந்து கன்ஃபார்ம் மாட்டி போனான்னு சொல்லிட்டு வந்து காரை வந்து வித்துறான். இதை பார்த்த போலீஸ் வந்து அந்த காரை வந்து வாங்கி பாட் பாட்டாக கட்டி அதில் வந்து எத்தனை ஒரு சின்ன எவிடன்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் கடத்திட்டு போன கொலை பண்ண பெண்களோட முடி வந்து கிடைக்குது. அந்த முடியை வந்து கலெக்ட் பண்ணி அந்த டிஎன்ஏலாம் செக் பண்ணப்போ வந்து இவன் வந்து இந்த பெண்களை வந்து கடத்தி தான் கொலை பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வந்து நிப்பாடுறாங்க.
ஆனால் அந்த டெட் பண்ணி வந்து கோர்ட்லேருந்து எஸ் ஆயிடுறான். அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக ஒரு 6 நாள் கழித்து போலீஸ் வந்து அவனை பிடிச்சிடுறாங்க. மறுபடியும் அவனை வந்து ஜெயிலில் போடுறாங்க. ஆனாலுமே அவன் ஜெயிலில் இருந்தப்போ வந்து நிறைய பெண்கள் வந்து அவனை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. நீ கவலைப்படாத, நான் ஒன்று ஜாமீனில் எடுத்துறேன்டான்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க நிறைய பேர். ஆனால் நிறைய பேர்கிட்ட வந்து அவன் என்ன சொல்லிட்டு இருந்தானா, எனக்கு தேவைப்பணம், ஒரு ஆர்ஷா பிளேடு எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அவன் வந்து நிறைய பெண்களை வந்து கேட்டுதான் இருந்தாங்க. அவன் வரவங்களை எத்தனை வந்து கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 6 மாதம் கழித்து வந்து அவன் இருந்த ஜெயிலில் வந்து ஓட்டை போட்டு தப்பிச்சிடுறான். தப்பிச்சு ஜெயிலிருந்து தப்பிச்சு டெட் பண்டி வந்து எங்கே போகிறான்னா ஃப்ளோரிடாக்கு போகிறான். ஃப்ளோரிடாக்கு போயிட்டு கொஞ்ச நாள் வந்து சைலண்டாக தான் இருக்கான். அதுக்கப்புறம் வந்து ஃப்ளோரிடாவில் இருக்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள பூ வந்து ஒரு 4 பெண்களை வந்து பயங்கரமாக அடித்து, எப்படி அடித்தான்னா அந்த இதுக்குள்ளே இருக்க மூளை எல்லாமே ஒட்டிற மாதிரி அடித்து அந்த அவங்கள பெண்களை வந்து ரேப் பண்ணி சாவடிக்கிறான். ஆனால் டெட் பண்டி வந்து எங்கே வந்து மாட்டான்னா 12 வயசு பொண்ணு மேலே வந்து கை வச்சா மாட்டிக்கிட்டான். ஜெயிலில் வந்து அவன் வந்து வச்சிருந்தப்போ வந்து ஒத்தவங்களும் வந்து விசாரிக்க வராங்களா, அப்போ வந்து ஒத்தவங்களை வந்து ஒரு கதையாக சொல்கிறான். அதுவும் இல்லாமல் கொஞ்ச நாள் கழித்து வந்து அவன் ஒத்துக்கிறான், ஆமாம் நான் இந்த மாதிரி கடத்தேன், இந்த மாதிரி ரேப் பண்ணேன், இந்த மாதிரி கொலை பண்ணேன்னு சொல்லி அவன் வந்து ஒத்துக்கிறான். 28 பெண்களை வந்து நான் கடத்தி ஒத்துக்கணும்னு சொல்லி அவங்க வந்து கோர்ட்டில் வந்து நிப்பாட்டுறாங்க. ஆனால் வெளியில் வந்து எந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கன்னா, இவங்க சொன்ன 28 பெண்களை வந்து பாதி பெண்களை வந்து காணவே காணும், வந்து என்ன பண்ணான்னு சொல்லி வந்து எதுவுமே தெரியல. அதுவும் இல்லாமல் வந்து 28 பெண்களை மட்டும் வந்து கடத்தல, 100 பெண்களுக்கு மேலே வந்து கடத்தி ரேப் பண்ணி சாவடிச்சிடான்னு சொல்லி வெளியில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கோர்ட் வந்து எந்த மாதிரி தண்டனை தராங்கன்னா, இவங்க வந்து எலக்ட்ரிக் சேரில் வந்து எலக்ட்ரிக் ஷாக் வச்சு சாவடிக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து அந்த தண்டனை கொடுக்குறாங்க. மோஸ்ட் நட்டோரியஸ் சீரியல் கில்லர்னு சொல்லி நீங்கள் போய் குரோமில் பேர் அடித்தாலே போதும், ஜெஃப்ரி தாமர் பேரும் அதுவும் இல்லை டெட் பண்டி பேரும் வந்தே வந்துடும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான கொலகாரங்க தான் வந்து டெட் பண்டியும் ஜெஃப்ரி தாமரும். ஜெஃப்ரி தாமர் பற்றி நான் முன்னாடி ஒரு வீடியோ போடுறேன், நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காம போய் அந்த வீடியோ போய் பாருங்கள். அதுவும் இல்லாமல் ரொம்ப நாள் கழித்து இந்த பேப்பர் பேக்ரவுண்டெல்லாம் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஒரு நாய்ஸ் இருந்திருக்கும், ஏன்னா பக்கத்தில் வந்து கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அதனால இந்த வீடியோ போடுறவே கொஞ்சம் நாய்ஸாக இருந்திருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முடியுங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஐத்து ஆன் பண்ண நினைத்து விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம போட போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். எம்டி ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏதாவது கண்டென்ட் பத்தி வீடியோன்னா கீழே போய் கமெண்ட் செக்ஷன் போய் லீவ் பண்ணுங்க. நாளைக்கு நான் அந்த வீடியோ போட ஆரம்பிக்கிறேன். நாளைக்கு நான் இன்னொரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். பை காய்ஸ்.